பிரமாணனே என் இயேசு ராஜனே என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே யஜமானனே யஜமானனே என் இயேசு ராஜனே உமக்காகத்தான் வாழ்கிறேன் உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா உமக்காகத்தான் வாழ்கிறேன் மீட்டிரே பலியாகி தென்னை மீட்டிரே பரலோகம் திறந்தீரையா பரலோகம் திறந்தீரையா யஜமானனே யஜமானனே மறப்பேனோ யஜமானனே யஜமானனே என் இயேசு ராஜனே மாறணும் தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும் வன்முறை எல்லாம் ஒழியணும் வன்முறை எல்லாம் ஒழியணும் யஜமானனே என் இயேசு ராஜனே யஜமானனே என் இயேசு ராஜனே இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே இன்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே யஜமானனே யஜமானனே என் இயேசு ராஜனே
பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை இயேசுவே Thank you.
ஹலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் மீண்டுமாக சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாம் சந்தோஷமா சௌரியமா இருக்கீங்கன்னு நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு காலையில நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக தலைகளை வணங்கி ஜெபிக்கலாம் வாங்க. அப்பா பிதாவை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, இந்த காலை பொழுதில் கூட அருமையான நேரத்தில் கூட ராஜா அப்பா எங்களை மீண்டுமாக ஒன்று சேர்த்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ தகப்பனே, இந்த காலை பொழுதுல நாங்கள் கேட்க போறோம் உங்க வார்த்தை ஆண்டவரே. அப்பா எங்களுடைய குடும்பத்துல ராஜா கிரியை செய், எங்க உள்ளத்துல கிரியை செய், எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில பேசும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பிரசனம் எங்களை ஒவ்வொருத்தரும் சூழ்ந்து கொள்ளும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை முற்றிலுமாக கர்த்தாவை பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஓகே, இந்த நாளுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பேசும் கடவுள். ஹல்லேலூயா, அவர் பேசும் கடவுள். ஹி இஸ் அ ஸ்பீக்கிங் காட், ஹி இஸ் அ ஸ்பீக்கிங் காட். ஓகே, அவர் பேசும் கடவுளாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் முற்றிலுமாக பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நிச்சயமா பேச ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பேச பிடிக்கும். சிலர் வந்து பேசினா நிப்பாட்டவே மாட்டாங்க, அவங்க அப்படியே கண்டினியூஸா பேசிக்கிட்டே போவாங்க. என்ன சொல்லி நிப்பாட்டுறது நமக்கு தெரியாது. சில சமயத்துல சிலருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நேரத்துல யாராவது இந்த வேலையில என் கூட பேச மாட்டாங்களா, இப்ப இருக்கிற நான் சூழ்நிலை எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, நான் திரும்ப நான் விழுந்துட்டேன், இந்த விழுந்த நிலையிலிருந்து நான் எழுந்திருக்கணும்னாக்கா யாராவது எனக்கு ஊக்குவிப்பு கொடுக்க மாட்டாங்களா, என்னை ஊக்கப்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அநேகர் வந்து ஏங்கி இருப்போம். ஏங்கி கொண்டு இருக்கிற காலமாக இருக்குது இந்த நேரத்துல. ஓகே, இந்த COVID-19 இந்த பேண்டமிக் டைம்ல நம்ம எதிர்பார்க்கறது எல்லாம் ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு பாசிட்டிவான வார்த்தை, ஒரு சந்தோஷமான வார்த்தை. ஆனா இது மனிதர்கள் பேசும் பொழுது அது எந்த அளவுக்கு டீப்பா கிரியேட் செய்யும்? ஒரு ஒரு சில மணி நேரங்களுக்கு அந்த வார்த்தை ஓகே, ஆறுதலா இருக்கும். ஆனா அடுத்த கட்டம் நம்ம திரும்ப நம்மளுடைய சூழ்நிலையோ, நம்மள குடும்பத்தையோ, நம்ம கடந்து போற காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம திரும்ப சோர்வடைகிறவர்களாய் காணப்படுவோம். திரும்ப நம்ம சோர்ந்து போவோம், திரும்ப நம்ம வேதனைக்குள்ளாக தள்ளப்படுவோம். ஆனா தேவன் பேசும் பொழுது அது நம்மை பலப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, தேவன் பேசும் பொழுது அது நம்மளுடைய சோகத்தை முற்றிலுமாக அது காணடிக்க கூடியதா இருக்குது. அப்படி காணாம போயிடும், நம்ம சோகமே காணா போயிடும். எவ்வளவு வேதனத்துல, எவ்வளவு ஒரு டிப்ரெஷன்ல, எவ்வளவு ஒரு சோகத்துல இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நம்ம கூட பேசும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்னாக்கா, நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டிங்கா இருக்கும். நம்மளுக்கு இந்த சோர்வான காலத்துல தேவன் நம்மோடு பேசும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு பலம் நமக்குள்ளாக புறப்பட்டு வர்றது நம்மளால உணர முடியும். ஒரு பயமுள்ள ஒரு சிச்சுவேஷன் நம்ம இருக்கும்போது கூட தேவன் வார்த்தை நமக்கு வரும் பொழுது, தேவன் பேசும் பொழுது அந்த பயம் நம்ம விட்டு எடுபட்டு விடும். ஹல்லேலூயா. சோ அப்படி இருக்கும் பொழுது நம் தேவன் பேசுகிறவரா இருக்கிறபடியால் நாம் ஏதாவது ஒரு காரியம் வேணும்னாக்கா எதற்காக நாம் போயிட்டு பிறர்கிட்ட நம்ம போயிட்டு ஆலோசனையோ இல்ல நீங்க உங்க ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு உதவி இருக்கும். அந்த மனிதன் சொல்ற வார்த்தை வாழ்நாள் பூராவோ நம்ம கூட இருக்காது. அந்த ஒரு சில மணி நேரத்துக்கு அந்த வார்த்தை, சில பேர் மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங் போவாங்க, கேட்டிருப்பீங்க. ஓகே, அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக் ஒரு அவருக்கு இல்ல ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு 300 வெள்ளியோ 350 வெள்ளியோ இந்த மாதிரி ஒரு அதிகபட்சமா ஒரு காசு கொடுத்த தொகையை கொடுத்து நம்ம வந்து அங்க போய் அவங்க மோட்டிவேஷன் ஸ்பீக் பண்றாங்க. அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக் என்னத்துக்கு, நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அடுத்த கட்டத்துக்கு நம்ம உயர்த்தப்படுவதற்கு நம்மள மோட்டிவேட் பண்றாங்க. அப்பதான் நம்ம வந்து இன்னும் உற்சாகமாக வேகமாக நம்ம என்ன செய்வோம், அந்த வேலைகளை செய்வோம். முன்னேறி போவதற்காக அவர்கள் சில வழிகளை அந்த இடத்துல கொடுப்பாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தைய தேவன் நம்ம கூட பேசும் பொழுது 1.5 மணி நேரம் நமக்கு தேவையில்லை. தேவன் நம்மளோட பேசும் பொழுது அவ்வளவு பெரிய தொகையை நம்ம கொடுத்து தேவனை பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க தேவையில்லை. தேவன் எப்பொழுதும் நம்ம கூட பேச ஆயத்தமாக இருக்கிறாரு. இந்த வசனத்தை பாருங்க, யாத்திராகமும் 33:9 யாத்திராகமும் 33:9 இதுல என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோட பேசினார். ஹல்லேலூயா. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோட பேசினார். பாருங்க, மோசே கூடார வாசலுக்குள் போறாரு. என்னத்துக்கு போறாரு? ஜெபிக்கிறதுக்காக போறாரு, தேவனோட உருவாடுவதற்காக போறாரு. ஆனா அவர் போகும் பொழுது அதுக்குள்ள பிரவேசிக்கையிலே என்ன நடக்குதுனாக்கா, அந்த மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் முன்பாக அது நிக்கிது, வெயிட் பண்ணுது. தேவனுடைய கூடாரம், தேவனுடைய பிரசன்னம் அங்க காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய மேகஸ்தம்பம் இறங்கி அங்க நிக்கிறதுன்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம பாக்குறோம். அப்ப கர்த்தர் மோசையோட பேசினார்.
அப்ப ஆண்டவர் வந்து நம்ம கூட பேசுறதுக்கு காத்து கொண்டிருக்கிறாரு. அதுக்கு நம்ம தான் என்ன செய்யணும், நம்ம இடம் கொடுக்கணும். அவர் பேசுறதுக்கு நம்ம தான் என்ன செய்யணும், வழி கொடுக்கணும். இன்னொன்னு, தேவன் நம்ம கிட்ட பேசுறது நம்மளுக்கு சில பேருக்கு தெரியாது. ஆண்டவர் எப்படி பேசுறாரு, இது ஆண்டவர் பேசினாரு அப்படின்னு சொல்லி நமக்கே சந்தேகம் வரும். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இடைப்பட்ட காலத்துல நீங்களும் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க நான் நம்புறேன். அதுல பாருங்க, சில ஆட்டு மந்தைகள் என்ன செய்து ஒரு திடல்ல அப்படி மேய்ந்து கொண்டிருக்கு, புல்களை மேய்ந்து கொண்டிருக்கு. அப்ப அந்த இடத்துல அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த மந்தைகளுக்கு சொந்தக்காரங்க கிடையாது, சொந்தக்காரர் கடைசியா தான் பேசுவாரு. இது வந்து பிறர், அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஓகே, அந்நியர்கள் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரா போயிட்டு அவங்க விதத்துல அவங்க அந்த அந்த மந்தைகளை வந்து கூப்பிடுறாங்க. அந்த மந்தைகள் அழைக்கும் பொழுது அந்த மந்தை ரெஸ்பாண்டே பண்ணல, அது தலையை தூக்கி பார்க்கல, யார் இந்த சத்தம் போடுறா, அது வந்து என்ன திரும்ப ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணல, ரிப்ளை பண்ணல, அது பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, அது புள்ள வந்து மேய்ந்து கொண்டிருக்கு. அப்புறம் இன்னொரு நபர் போயிட்டு அவங்களும் கூப்பிடுறாங்க, அந்த மந்தைகள் கண்டுக்கவே இல்லை. மூணாவது ஒரு நபர் போறாங்க, கூப்பிடுறாங்க, அந்த மந்தைகள் கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்குலாம் ஒரே சிரிப்பு, என்ன நடக்குது, ஒன்னும் கூட அட்லீஸ்ட் அந்த ஒரு சவுண்டு கேட்டா நம்மளால தலையை தூக்கி பார்ப்போம் என்ன சவுண்டு அப்படின்ட்டு. அதுக்கு அது கூட செய்யல, தெரியாத மாதிரி அதுங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, மேய்ந்துகிட்டு இருக்குதுங்க. அப்ப அந்த மந்தைகளுடைய ஓனர், உரிமையாளர் வந்து அதுங்களை வந்து கூப்பிடும் பொழுது அங்கங்க ஒன்னொன்னு என்ன பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதுங்களுடைய விதத்துல அதுங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு எல்லாம் தலையை தூக்கி பார்த்துட்டு எல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த உரிமையாளர்கிட்ட ஒடியாருதுங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருமே இது ரொம்ப அமேசிங்கா இருக்கு, அமேசிங்கா இருக்குன்றாங்க. எதனாலனாக்க, அந்த ஆட்டு மந்தைகளுக்கு தன்னுடைய உரிமையாளர் யார், தன்னுடைய தன்னை நடத்துபவர் யார், தன்னுடைய மேய்ப்பன் யார் என்று அது அறிந்திருக்கிறபடியால் தான் அந்த மேய்ப்பனுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. இடையில நிறைய பேர் கூப்பிட்டாங்க, ஆனா அது ரெஸ்பாண்ட் பண்ணல. அதே போல நாமும் நம் தேவன் நம்மோடு கூட எப்படி பேசுறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் சத்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைனாக்கா தவறான ஆலோசனைகளை நம் கேட்க போய் அது நமக்கு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் நம்ம விட்டு விடும். நாளைக்கு நம்ம அந்த அந்த ஆலோசனை சொன்னவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய இடத்துல நம்ம கேட்கல. யார் பேசுவாங்களோ, யார் சொல்வாங்க, நம்மளுடைய மெய்ப்பன் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப அவருடைய சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் பேசுவாரே பேசுவார்னா எப்படி பேசுவாரு, எந்த விதத்துல பேசுவாரு, ஓகே, சில காரியங்களை நான் இங்க வந்து பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். ஓகே, ஆண்டவர் எவ்வாறு நம்மோட பேசுறாரு அப்படின்ட்டுன்னு. ஒன்றாவது, தேவன் நம்மோடு சொப்பனத்தில் பேசக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இங்க ட்ரீம் பண்ண பிடிக்கும், நிறைய பேருக்கு ட்ரீம் பண்ண பிடிக்கும், ட்ரீம் பண்ணியிருப்பீங்க, ட்ரீம்ல நிறைய காரியம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு நைட் மேரா கூட இருக்கலாம், ஒரு சந்தோஷமான காரியமா நிகழ்வுகளாக கூட இருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, இந்த வார்த்தை என்ன சொல்லுதுனாக்கா, சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுறாரு அப்படின்ட்டு. எடுத்துக்கொள்வோம், தானியேல் 2:28 தானியேல் 2:28, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நெபுகாட்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ஆமென். இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குதுனாக்கா, நெபுகாட்நேச்சார் ஒரு கனவு காண்றார். ஓகே, அந்த கனவு இப்ப வந்து தானியேல் பாருங்க, அவர் என்ன சொல்றாருனாக்கா, மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறத ராஜாவாகிய உமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி, சொப்பனத்தின் மூலியமாக. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம சில பேர் சொப்பனங்கள் காண்போம், பட் அது வந்து நம்ம டேப் பண்ண மாட்டோம், இது ஆண்டவர் தான் சொல்றாரு, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை என்னோட கூட பேசுறாரு, நம்ம கண்டுட்டு அப்படியே சும்மா அப்படியே விடுறது. அந்த ஒரு சொப்பனத்தை நம்ம காண்போம் என்றால் அதை நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு எடுத்துட்டு வந்து நம் தேவனிடத்துல அது நமக்கு புரியலனாக்கா நம் தேவனிடத்துல விளக்கங்களை கேட்கணும். அப்ப தேவன் வந்து சொப்பனத்தை ஒரு ஒரு சேனலாக பாய்க்கிறாரு. எதுக்கு, நம்மோடு கூட பேசுறதுக்கு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் கூடயும் பேசுறதுக்கு நிறைய விதமான அப்ளிகேஷன் வந்திருக்கு இல்லைங்களா, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, ஸ்கைப் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, Facebook இருக்கு, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. எப்படின்னாக்கா பிறரோட நாம் தொடர்பு கொள்வதற்கு. அப்ப தேவனோ நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் இப்படிப்பட்ட தொடர்பு கொள்வதற்கான காரியங்கள் ஒரு ஒரு சேனல் மட்டும் கிடையாது, ஆண்டவர் ஃபியூ சேனல்ஸ் என்ன பண்ணிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் இந்த சொப்பனம். அப்ப நம்ம கூட நம் தேவன் சொப்பனத்துல பேசும் பொழுது நம்ம அதை என்ன பண்ணணும்,
நம்ம அதை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். அதை நம்ம தேவனுடைய சமூகத்தில் எடுத்துட்டு போய் தேவனே ஆண்டவரே இது என்ன குறித்து சொல்லுதுன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட விளக்கங்களை கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் தேவன் மற்ற காரியங்கள் நமக்கு விவரத்தி சொல்லுவார். கடைசி காலத்தை குறித்து நபுகாட்நேச்சார் எடுத்த தேவன் சொப்பனத்தின் மூலியமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹலேலூயா, இது ஒரு ப்ரூஃப். ஓகே, இது 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 வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபா நான் கொண்டு வரேன், ஒரு உதாரணமாக கொடுக்கறேன். அப்ப தேவன் சொப்பனத்தின் மூலியமாக பேசக்கூடியவராய் காணப்படுகிறார். ஓகே, ரெண்டாவது தேவன் எப்படி பேசுவார் அப்படின்னாக்கா தரிசனம் மூலமாக தேவன் பேசுவார். விஷன்ஸ் மூலியமாக தேவன் பேசக்கூடியவராய் இருக்கிறார். எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 15:1. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்ப பாருங்க ஆண்டர் என்ன பண்றாரு, ஆண்டர் வந்து ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவரு ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, தரிசனத்தின் மூலியமாக ஆபிராமை பலப்படுத்துகிறார். நம்ம நொறுங்கி போயிருக்கிற நேரத்துல, நம்ம வேதனைப்படுற நேரத்துல, நம்ம தவறான ஒரு ஆட்களை நம்ம நெருங்கும் பொழுதோ, பிரச்சனைகள் மத்தியில நம்ம தவறான ஆலோசனைகள் நாடும் பொழுதோ, அங்க வேற மாதிரி நம்ம பிரச்சனைகள் வேற மாதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சின்ன பிரச்சனையா இருக்கும், அது தவறான ஆட்கள்ட்டோ இல்ல தவறான ஆட்களே வேணாம், நல்லவர்கள் தான், ஆனா அவங்க அவங்களுடைய புத்திக்கு தகுந்த அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ஆனா நம்ம தேவன் கிட்ட போகும் பொழுது தேவன் கொடுக்கிற ஆலோசனையோ தேவன் சொல்ற வார்த்தையோ அது நம்ம தைரியப்படுத்தக்கூடியதாகவும் நமக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதாகவும் காணப்படும். ஹல்லேலூயா. சோ இது ரெண்டாவது விதமாக தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய காரியமாக இருக்கிறது. மூன்றாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தை மூலியமாக தேவன் பேசக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை மூலியமாக தேவன் பேசக்கூடியவராக, வார்த்தைனா தேவ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இந்த வசனங்கள் இருக்குல்ல வேத புத்தகத்தில், தேவனுடைய வசனங்கள் இருக்குல்ல, இது மூலியமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 55:11. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். அன்று பாருங்க எப்படி சொல்றாருனாக்கா, அவர் வாயிலிருந்து புறப்படும் வசனம் எப்படி இருக்கும்னாக்கா, அது வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாமல் அதை அவர் எந்த காரியத்துக்காக அனுப்பினாரோ, அவர் விரும்புகிறதை செய்து அவர் அனுப்பின காரியமாக அந்த வார்த்தை மாறக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னாக்கா தேவன் இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி அழகா தெளிவா எழுதப்பட்டு இருக்கிறது, எல்லாமே வார்த்தை மூலியமாக. அப்ப இன்னைக்கு நம்ம ஏன் விசுவாசி, நம்ம ஏன் சொல்றோம், நம்ம கான்ஃபெஸ் பண்ணணும், பாசிட்டிவா பேசணும், தேவனுடைய வார்த்தையை வைத்து நம்ம அறிக்கை செய்யும் பொழுது அந்த சுகமில்லாத இடத்துல சுகம் உண்டாகும், பலவீனமான இடத்துல பலன் உண்டாகும், சோர்வா இருக்கிற இடத்துல தேவன் நம்ம உயிர்ப்பிக்க கூடியவராய் அந்த வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்க கூடியதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல என்ன ஒரு லேக்னஸ், அந்த லேக்னஸ் அது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுது, அது நிரப்புகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அது நிரப்புறதை நம்ம பாக்குறோம். அதனாலதான் இன்னைக்கு வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை பத்தி நம்ம அறிக்கை செய்கிறது. ஒரு சூழ்நிலை எழும்புதான், அந்த சூழ்நிலைக்கு நம்ம ஒத்து போகாதபடிக்கு, அந்த சூழ்நிலை நமக்கு எதிரான சூழ்நிலை, அதை நம்ம ஒத்துக்கொன்று அதோடு கூட நம்ம போகாதபடிக்கு, என் தேவனுடைய வார்த்தை இது சொல்லுது, இந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுது, அந்த சூழ்நிலையை பார்த்து நான் பேசும் பொழுது, அந்த சூழ்நிலை என்னவாக மாறுது, அது மாறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம பார்த்த வண்ணமாக அந்த சூழ்நிலை இருக்காது, அது மரணத்துக்கு எதுவான சூழ்நிலையா இருக்கலாம், வேதனைக்குரிய சூழ்நிலையா இருக்கலாம், சரீர பலவீனத்துக்கான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், குடும்பத்துல பிளவு உண்டு பண்ணுகிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், கம்பெனிலயோ பிசினஸ்லயோ ஏதோ ஒரு தாக்கம், அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய, நஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், எது எப்படியோ நாம் அந்த சூழ்நிலைகளை பார்த்து தேவனுடைய வார்த்தைகளை வைத்து நம் அறிக்கை செய்யும் பொழுது அந்த சூழ்நிலை மாறுவதை நம் பார்ப்போம். எனக்கு இதை சொல்லிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. முன்ன ஒரு புக்கு நான் படிக்கும் பொழுது அந்த புத்தகத்துல வந்து அந்த பாஸ்தர் வந்து அவங்களுடைய குழந்தையோட பிரச்சனையை பத்தி எழுதியிருந்தார். அவங்களுக்கு பிறந்த குழந்தை வந்து ஆக்சுவலி ஒரு டவுன் சிண்ட்ரோம் பேபி,
அவங்க ஒய்ஃப் வந்து முன்னால வந்து அவங்க நர்ஸா இருந்தாங்க. ஸோ அந்த அந்த பேபியோட மூவ்மெண்ட் அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு இது அப்னார்மலா இருக்கு இந்த பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு டாக்டர்ட கேட்கிறப்ப தென் டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க, ஆமாம் அப்னார்மலா இருக்கு உங்க பேபி அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அந்த வார்த்தைகளை அவங்க எடுத்துக்காதபடிக்கு வீட்டுக்கு வந்து வேதத்தை புரட்டி எல்லாம் அந்த சுகம் அளிக்கிற வார்த்தைகளாக அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாங்களாம். எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையை பார்த்து அவங்க பேசுவாங்களாம். அந்த குழந்தையை பார்த்து அந்த வார்த்தையை அவங்க என்ன செய்வாங்க, பேசுவாங்களாம். அப்ப அந்த வார்த்தையும் பேச 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 அந்த குழந்தை ஒரு மாத குழந்தையிலிருந்து மூன்று மாதம், மூன்று மாதத்திலிருந்து ஆறு மாதம், அந்த ஆறு மாதத்துக்கு வரும் பொழுது அந்த குழந்தையோட தோற்றமே அது டவுன் சிண்ட்ரோம் பேபிக்கான தோற்றமே இல்லாதபடிக்கு அது வந்து முழுமையாக அது மாறப்பட்டிருக்கிறது அவங்க பார்த்தாங்க. அப்ப திரும்ப செக்அப் கொண்டு போறப்ப அந்த குழந்தை நார்மலான குழந்தையாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இதெல்லாம் சாத்தியமாகுமா? ஏன் சாத்தியமாகாது? நிச்சயமாக சாத்தியமாகும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவங்க ஒரு சாட்சியம் கூட பகிர்ந்து கொண்டாங்க. என்னன்னாக்கா அவங்க கர்ப்பத்துல இருக்கும் அவங்க குழந்தைய அவங்க கர்ப்பத்துல சுமக்கும் பொழுது டாக்டர் ஸ்கேன் பண்ணி சொன்னாங்களாம், இந்த குழந்தை வந்து டவுன் சிண்ட்ரோம் பேபியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு பாருங்க எவ்வளவு தைரியம் இருக்கும். அப்ப அந்த விஷயத்த அவங்க கொண்டு போய் வீட்டுல யார்ட்டையும் சொல்லல, கணவர்கிட்ட சொல்லல, யார்ட்டையுமே சொல்லல. அவன் அந்த தைரியம் எதுனானக்கா தேவன் மேல உள்ள நம்பிக்கைங்க. தேவன் மேல இருந்த நம்பிக்கைனால அவங்க என்ன பண்ணல, அந்த 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 காரியத்துக்கு அவங்க செவி கொடுக்காதபடிக்கு, அந்த அவிவிசுவாசமான வார்த்தைகள் அவங்க அறிக்கை செய்யாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி அவங்க அனுதினமும் ஜெபித்திருக்காங்க. அந்த குழந்தை பிறந்தப்ப அந்த டாக்டர்கள் கையில ஏந்தி உனக்கு ஒரு ஏஞ்சல் பிறந்திருக்கு, ஷி லுக்ஸ் லைக் ஏஞ்சல் அப்படின்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அதை சொல்ல 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 இந்த காரியங்கள் மாறுவது நம்ம பார்ப்போம். ஆமென். அப்ப ஆண்டவர் எப்படி நம்மளோட கூட பேசுறாரு, வார்த்தை மூலியமாக தேவன் நம்மளோட பேசுறாரு. ஹல்லேலூயா. இப்ப இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஒரு மூணு என்ன ஒரு சேனல்ஸ் சொல்லிட்டேன், மூணு விதமாக தேவன் நம்மளோட கூட பேசுறாரு. அப்ப நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுதோ இல்ல யாராவது ஒரு பிரீச்சரோ யாராவது ஒரு ஒரு தீர்க்கதரிசியோ இல்ல நம்ம போதுகரோ வார்த்தைகள் தேவனோட வார்த்தைகள் மூடு கூட பகிர்ந்து கொள்கிறதோ நம்ம என்ன செய்யணும், செவி கொடுத்து கேட்கணும். என் நம்ம டேப் பண்ணிக்கணும் ஆண்டு எந்த வயத்தை நம்ம கூட பேசுறாரு, அது நம்ம ஸ்பிரிட்னால உணர முடியும். நம்ம தேவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை அவர் நம்ம கிட்ட பேசும் பொழுது அதை நம்மளால உணர முடியும், நம்மளால புரிந்து கொள்ள முடியும், நம்மளுக்கு அது தெரியும் ஆண்டு நம்ம கூட பேசுறாரு அப்படின்னு. ஆமென். அடுத்த கட்டமாக பார்க்கலாம். அடுத்தது தேவன் எப்படி பேசுறாருனாக்கா அவரு ஆடிபிள் வாய்ஸ்ல அவர் பேசுறாரு. இப்ப நான் உங்க கூட பேசுற மாதிரி ஆண்டு வந்து நம்ம கூட பேசக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். எடுத்துக்கொள்வோம் யாத்திராகமம் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம். யாத்திராகமம் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்சடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இப்ப பாருங்க முச்சடியில அந்த கதை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. முச்சடியில வந்து நெருப்பு வந்து எரியறத மோசே பாக்குறாரு. அப்ப அவரு இது என்ன, அது அதிசயமா இருக்கு, செடிகள் எரிந்து போகல ஆனா நெருப்பு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் பாக்குறதுக்கு என்ன பண்றாரு, கியூரியசிட்டியில அவர் என்ன பண்றாரு, அவர் கிட்ட நெருங்கி போறாரு. அப்ப ஆண்டவர் என்ன பாக்குறாருன்னா இவன் கிட்ட வரான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, மோசே மோசேன்னு கூப்பிடுறாரு. இந்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் எந்த எதுல பேசியிருப்பாரு, நிச்சயமாக நம்ம பேசுற மாதிரி அவரும். இப்ப ஏதாச்சும் ஒரு காரியம் நடக்க போதுனாக்கா, இப்ப என் மக ஏதாச்சும் ஒன்று செய்தாக்கா ஷேனன் அப்படின்னு நான் கூப்பிடுறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் என்ன பண்றாரு, மோசையை கூப்பிடுறாரு. இவன் சாமுவேல் உறங்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேல் எப்படி கூப்பிட்டாரு, ஆடிபிள் வாய்ஸ், அவரோட வார்த்தை, அவர் சத்தம் சாமுவேலுக்கு அப்படியே கேட்டுச்சு காதுல. எலியாதான் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அவர் நேரம் எல்லாக்கிட்ட ஓடுறாரு. அப்ப பாருங்க நம்ம தேவன் எப்படி எவ்வளவு சேனல்ஸ் வச்சிருக்காரு பாருங்க. எந்த விதத்துல இப்படிதானே பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன ட்ரெடிஷன் அவர் உருவாக்கல, இப்படியும் பேசுவாரு, வார்த்தை மூலியமாக பேசுவாரு, அவராக நம் இப்ப நம்ம நீங்களும் நானும் பேசுற மாதிரியும் அவர் பேசக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் வணங்குகிறோம். எப்படி நம்ம வந்து என் தேவன் பேசலன்னு நம்ம சொல்ல முடியும், எப்படி நம்ம சொல்ல முடியும் அவர் என்கிட்ட பேசல அப்படின்னு நம்ம எதை வச்சு நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா. இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 115
எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 115:5-7 வாசிக்க கேட்கலாம். 115:5-7 அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாதே. ஹல்லேலூயா. அப்ப கடைசி 8வது வசனத்துல பாருங்க, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். நம் தேவன் அப்படியாக இல்லை. நம் தேவன் எப்படி இருக்கார்னா, பேசுகிறவராய் இருக்கிறார், நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். இப்ப அப்படிப்பட்ட தேவனை வணங்குகிறன்னா நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம கூட பேச அவ்வளோ ஆசைங்க. இப்ப நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேச ஆசையா இருக்கிறதுனால தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்ராட்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த லாக்டவுன் சமயத்துல இப்ப யாரும் எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். இப்ப நம்ம எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றோம்? வாட்ஸ்அப் மூலியமா, வீடியோ கால் மூலியமா, இது மூலியமா நம்ம பாத்துக்கிறோம், நம்ம பேசிக்கிறோம், நலன் விசாரிச்சுக்கிறோம். ட்விட்டர் மூலியமா, ஸ்கைப் மூலியமா, இன்ஸ்டாகிராம் மூலியமா நம்ம என்ன பண்றோம், நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அப்ப ஆண்டரும் நம்ம கூட பேச வாஞ்சிக்கிறபடியா நாமளும் என்ன செய்யணும், அவரோடு கூட பேச நாமளும் என்ன பண்ணணும், முற்படணும். 5 நிமிஷம் ப்ரேயர்ல நம்ம என்ன அதிகமா பேச முடியும், இல்ல நம்ம என்னத்தை நம்ம திரும்ப ரிசீவ் பண்ண முடியும், நம்மளுக்காக தேவன் என்ன நமக்கு திருப்பி அவரால் பேச முடியும், இதை நம்ம கண்டிப்பா நம்ம யோசிக்கணுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துல நீங்க கால் பண்ணிட்டு இங்கிருந்து வெளியூருக்கு கால் பண்றீங்க, உங்களுடைய உறவினர்களோ உங்க நண்பர்களோ சகோதர சகோதரிகளோ இருக்காங்க, நீங்க கால் பண்றீங்க, கால் பண்ணிட்டு அந்த 5 நிமிஷத்துல நீங்க என்ன பேச முடியும், அவங்க உங்ககிட்ட என்ன ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்? அப்ப நம்ம தேவனோடு கூட நம்ம அந்த நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது, தேவனோடு கூட அந்த நேரத்தை நம்ம செலவிடும் பொழுது, நம் தேவன் நம்மளோடு பேசுவதை நாம் நிச்சயமாக உணர முடியும். இல்லைங்க, பாஸ்டர் கிட்ட தாங்க பேசுவாங்க, ப்ரொஃபட் கிட்ட தாங்க பேசுவாங்க, அந்த அவர்கிட்ட தான் பேசுவாங்க, அவரு தான் பரிசுத்தவன். தேவன் அப்படி சொல்லவே இல்லை. தேவன், நான் உங்ககிட்ட தான் பேசுவேன், உங்ககிட்ட பேச மாட்டேன்னு தேவன் யாரையும் சூஸ் பண்ணல, செலக்ட் பண்ணல. ஆண்டவர் நம்ம எல்லோரு கூடயும் பேச வாஞ்சிக்கிறார், அவர் நம்ம எல்லோரு கூடயும் பேச ஆவலா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நாம என்ன செய்யணும், நம்ம தாங்க இடம் கொடுக்கணும். கடைசியாக ஆண்டவர் எப்படி பேசுறாருன்னா, Through angels மூலமா ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம கூட பேசுறாரு. எடுத்துக்கொள்வோம் லூக்கா 1:11-13. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகாரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகாரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னொரு விதமாக எப்படி பேசுவார்னா, ஏஞ்சல்ஸ் மூலமாக கூட நம்ம கூட பேசுவார். இங்க பாருங்க, ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, சகாரியா பயப்படாத, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டுருச்சு. அப்ப தேவனுடைய சன்னிதானத்து உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. அப்ப அந்த ரெஸ்பாண்ட் கம்ஸ் ஃப்ரம் காட் த்ரூ ஏஞ்சல்ஸ் டு அஸ். ஹல்லேலூயா. அப்ப தேவன் பதில் அளிக்கிறாரு, ஆனா அந்த பதில் ஏஞ்சல் மூலமாக நம்ம கிட்ட கொண்டு வராரு. ஸோ இது ரொம்ப அமேசிங்கான ஒரு காரியம் இல்லைங்களா? தேவன் பேசுற விதத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பிரமிக்க கூடியதா இருக்கிறது. ஏன்னா தேவன் ஒரு சேனல் ஒன்றி வச்சிருக்கல, அவர் நிறைய சேனல் வச்சிருக்கிறாரு நம்ம கூட பேசுறதுக்கு. நாம தான் என்ன செய்யணும், அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அதை நம்ம டேப் பண்ணணும். அந்த அந்த அது கரெக்டான சேனலுக்கு நம்ம டேப் பண்ணிட்டோம்னாக்கா வினோ, இப்போ நம்ம கடந்து போகிற எல்லா சூழ்நிலையும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம நான் உணர முடியும். ஏன்னா தேவன் பேசுவார், ஒவ்வொரு சுச்சுவேஷனும் தேவன் நம்மோடு பேசுவார். கலங்கி இருக்கிற நேரத்துலையும், குழப்பமாக இருக்கிற நேரத்துலையும் தேவன் நம்ம கூட பேசுகிறவராய் காணப்படுகிறார். கடைசியாக ஒரு டெஸ்டிமனி உங்க கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற பொழுது விடிகாலம் 2 மணி இந்த மாதிரி டைம்ல தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப என் மக பக்கத்தில் அவங்க இன்னும் தூங்கலை. ஸோ தூங்குறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, பைபிள்ல இருந்து ப்ரோப்ஸ்ல இருந்து ஒரு சாப்டர் அதிகாரத்தை எடுத்து அவங்க படிச்சுட்டு அவங்க ப்ரே பண்றாங்க.
அவங்க அவங்க ரூட்டீன் எப்போதும் அவங்க ப்ரே பண்ணுவாங்க ஆனால் அந்த ரூட்டீன் ப்ரேயர் மாதிரி அந்த டைமில் அவங்க ப்ரே பண்ணது கிடையாது. அது அது ஃப்ரம் அவங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அது ஒரு ஊற்றப்பட்ட ஒரு விண்ணப்பமாக உட்காந்து மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு ஃபீல் பண்ணுச்சு. இட்ஸ் அவளுடைய உள்ளத்துலேருந்து அவர் டிஃப்ரெண்டாக ப்ரேயராக இருந்துச்சு பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் அ ரூட்டீன் ப்ரேயர். ரூட்டீன் ப்ரேயரை தாண்டி அது கொஞ்சம் டீப்பாக இருந்துச்சு அந்த ப்ரேயர். அப்போ ப்ரே பண்ணி கண்ணை மூடி ப்ரே பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க ப்ரோப்ஸில் படிச்சுட்டு கண்ணை மூடி ப்ரே பண்ணிட்டு இருக்கிறப்ப அது ஃபேன் காத்துல அந்த பேஜஸ் அப்படி டேர்ன் ஆகுது ஒன் ஆஃப்டர் ஒன். ஓகே பேஜ் பை பேஜ் அது டேர்ன் ஆகி என்ன ஆயிடுச்சுனாக்கா பிரசங்கி பிரசங்கி மூன்றாவது அதிகாரத்தில் அந்த போய் நின்றுச்சு. அப்போ அவங்களோட இங்கிலீஷ் பைபிளை பார்த்தீங்கன்னாக்கா மேலே எப்போதுமே அந்த பெசேஜ்க்கு மேலே வந்து ஒரு டைட்டில் இருக்கும் அந்த பெசேஜ் குறித்து. ஓகே ஸோ அந்த இவங்க படித்த அதிகாரம் எங்கனாக்கா நீதிமொழி. ஆனால் அவங்க ப்ரே பண்ணிட்டு கண்ணு திறக்கும் பொழுது அவங்க நேரம் அவங்க பார்த்த வார்த்தை என்னன்னாக்கா அந்த டைட்டில் என்னன்னாக்கா நேரத்தின் படி எல்லாம் நடக்கும். அப்போ அவங்களுக்கு அப்படி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே ஃபீல் பண்ணிருச்சு இட் இஸ் லைக் ஆண்ட்ரே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொல்லும் பொழுது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அசன் இப்போ நீ கேட்ட உன்னுடைய வேண்டுதல் தேவன் உனக்கு வந்து பதில் கொடுத்துருக்கிறாரு அதனுக்கு ஒரு நேரம் இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் நீ வெயிட் பண்ணு காத்து சும்மா ஆண்டவர் செய்யற காரியத்தை செய்வார். உன்னுடைய அவசரத்துக்கு நீ அவசரப்படுத்தாத பட் யூ ஹாவ் டு வெயிட். ஸோ ஷி வாஸ் ஸோ ஹாப்பி என்கிட்ட ஆண்டவர் பேசிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ ஆண்டவர் எப்படி பேசியிருக்காரு பார்த்தீங்களா வார்த்தை மூலியமாக ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. நம் தேவன் பேசுகிற தேவனுங்க. இவர் பேச மாட்டாரு நம்ம நினைக்கவே வேணாம். நம்மளோட சிச்சுவேஷன் எப்படிப்பட்ட சிச்சுவேஷனாக இருக்கட்டும் நம்ம கடந்து போகிற காரியம் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டும் நம்ம முற்றிலுமாக நம்ம தேவனை நம்பும் பொழுது நமக்கு நிச்சயமாக தெரியணும் என் தேவன் என்னோட பேசுவார். அது சொப்பனத்து மூலியமாக இருக்கலாம் தரிசனம் மூலியமாக இருக்கலாம் வார்த்தை மூலியமாக இருக்கலாம் இல்லை ஏஞ்சல்ஸ் மூலியமாக இருக்கலாம் இல்லை அவர் ஆடிபிள் வாய்ஸாக கூட இருக்கலாம். ஹலிலூயா. அந்த ஆட்டு மந்தைகள் எப்படி தன்னுடைய எஜமான் தன்னுடைய மெய்ப்பன் அந்த ஆட்டு மந்தைகளை கூப்பிடும்பொழுது அதுங்க அதை உணர்ந்து கொண்டுச்சிங்களோ இது என் எஜமானுடைய சத்தம் அப்படின்னு சொல்லி கண்டு கொண்டுச்சிங்களோ அதே போல நாமும் நம் தேவன் நம்மோடு பேசும்பொழுது அதை நம்ம கண்டு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஹலேலூயா. வாங்க கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே இந்த காலை பொழுதில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ராஜா நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறேன். இந்த உலகம் சிருஷ்டித்த முதல் ஆண்டவரே இந்நாள் வரையிலும் தகப்பனே அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நீர் ஆண்டவரே. அன்றும் பேசினீர் இன்றும் பேசுகிறவராய் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இதோ தகப்பனே எங்களோடு கூட இந்த நாட்களில் நீர் பேசும் ஆண்டவரே. உங்களுடைய ஆடிபிள் வாய்ஸை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. உங்களுடைய தூதன் மூலியமாக எங்களோட பேசும் உங்களுடைய வசனத்தின் மூலியமாக எங்களோட பேசும் சொப்பனத்தின் மூலியமாக எங்களோட பேசும் தரிசனத்தின் மூலியமாக எங்களோட பேசும் எங்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்காக நன்றி. நீங்கள் எங்களோடு பேசுகிற தேவன். யூ லவ் டு ஸ்பீக் டு அஸ் ஃபாதர். உமக்கு எங்களோடு பேச ரொம்ப ஆண்டவரே பிடிச்ச காரியம் பிரியமான ஒரு விஷயம் ஆண்டவரே. அப்பா அதை நாங்கள் எங்கள் லைஃப்பில் நாங்கள் உணரணும். அதன்படி நாங்கள் நடக்க ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. எங்களை ஆட்கொண்டு ஆலோசி செய்ங்க. இந்த வாரம் முழுதும் கர்த்தவே ஒரு சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை எங்களை உருமாற்றும் முற்றினுடைய கருத்தில் அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாழ்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோஸ்திரே. என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோஸ்திரே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோஸ்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிருப்பாயாக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ். இந்த வாரம் முழுதும் தேவன் உங்களோடு கூட பேசுவார் நிச்சயமாக பேசுவார். செவிகளை திறந்து ஒரு சத்தத்தை கேட்க எந்த நிமிஷமும் எந்த நேரமும் ஆயத்தமாயிருங்க. தேங்க்யூ. காட் பிளஸ். பிரைஸ் அலாட் ஜிசிசி மெம்பர்ஸ். நான் சர்ச் ட்ரெஷரர் பேசுகிறேன் பிரதர் பால். ஓகே இந்த வாய்ஸ் நோட்டோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டு ரிமைண்ட் யால் உங்களோட நம்மளோட தசம பாகங்கள் மற்றும் மிஷன் ப்ளேஜை குறித்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் கொடுக்கறதுக்கு தான்.
ஸோ நம்மளோட தசம்ப பாகங்கள் இல்லை நம்மளோட ஆஃபரிங்ஸ், ஏன்னா நம்ம சண்டே சண்டே வீட்டில் நம்ம சர்ச் நடத்துறதுனால ஆஃபரிங் வந்து வீட்டில் எடுக்கிறீங்க. ஸோ அந்த உங்களோட ஆஃபரிங் அப்புறம் மற்றும் உங்களோட டைட்ஸ் வந்து நீங்கள் வந்து நம்மளோட பப்ளிக் பேங்க் அக்கௌண்டில், ஜிசிசி கோரி சிட்டி சர்ச் ஏஜியோட பப்ளிக் பேங்க் அக்கௌண்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லை கேஷ் டிபாசிட் பண்ணலாம். அந்த மிஷன் பிளேஜ், உங்களோட மிஷன் பிளேஜஸ்லாம் வந்து நம்ம சர்ச்சோட அதே எம்பேங்க் அக்கௌண்டில், க்ளோரி சிட்டி சர்ச் ஏஜி அந்த பேரில் பதிவு பண்ணியிருக்கோம், எம்பேங்க் அக்கௌண்டில் நீங்கள் டிபாசிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர்ஸ், பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மற்றும் எம்பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வழங்கப்படும். ஸோ அதை பார்த்து நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போதோ இல்லை நீங்கள் கேஷ் டிபாசிட் பண்ணும் போதோ அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இது இது வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் உங்களோட டைட்ஸு, தசம பாகங்கள், மிஷன் பிளேஜ் மற்றும் லவ் ஆஃபரிங் நீங்கள் டிபாசிட் பண்ணுறீங்க, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எனக்கு இல்லைனாக்கா சிஸ்டர் ரீனாக்க நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவித்து கொள்கிறோம் சர்ச் சார்பாக. இதுக்கங்கட்டும் நீங்கள் வந்து அதாவது இதுக்கங்கட்டும் நீங்கள் வந்து டிபாசிட் பண்ணும்போதோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ உங்களோட டைட்ஸு தென் மிஷன் பிளேஜ்லாம் நீங்கள் மறுபடியும் எனக்கும் சிஸ்டர் ரீனாக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஐதர் ஒன் ஆஃப் அஸ் நீங்கள் எங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்லிப்பு, இல்லைனாக்கா உங்களோட டிபாசிட் ஸ்லிப்பை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் செஞ்சுட்டீங்கன்னு. உங்கள் நேரத்துக்கு நன்றி.